வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி சைக்காலஜியில் தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்சர் கீ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல உள்ள ஜிகேக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி சைக்காலஜியில் உள்ள இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்கான விளக்கத்தை தான் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை கூட ஆன்சர் கீ தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 91வது கொஸ்டின் வந்து என்னன்னா விசும்பில் பூலி பூல் ஊல் செல்ல அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது இதில் அடிக்கோடிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஊல் ஊல் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு தான் இந்த ஊல் ஊல் அப்படிங்கிறது வந்து கீழே அடுக்குத்தோட இரட்டை கிளவி ஈரட்டை எதிர்மறை பெயரச்சும் தொழில் பெயர் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் ஊல் ஊளுங்கிறத பிரித்தா ஓகேவா பொருள் தரும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா அடுக்குத்தொடர் தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவின்னு சொல்லிடுவாங்க. இரட்டை கிளவிங்கிறது கிடையாது, தொழில் பெயர் கிடையாது, ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சமும் கிடையாது. இந்த ஊல் ஊல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுக்குத்தொடர். ஓகேவா? ஸோ 91 அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 92வது கொஸ்டின் பாராமிஸ்ட். ஓகேவா? ஸோ பாராமிஸ்ட் என்பதற்கான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. ஓகே, கலைச்சொல்னால் தமிழாக்கம் தான் கேட்குறாங்க. இந்த ஃபார்மிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மாசிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான தமிழாக்கம் என்ன அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்க மருந்தாளுநர் தான். ஓகேவா? ஸோ மருத்துவரும் கிடையாது, செவிலியர் கிடையாது, மருந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபார்மாசிஸ்ட் அப்படின்னா 92வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 93வது கொஸ்டின் சென்னையில் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டவை. இந்த விடைக்கான வினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்க தான் கரெக்டாக வரும். சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் யாரால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. பிஓ சிஓ டிஓலாம் கிடையாது. ஓகேவா? எஸ். 93வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 94வது கொஸ்டின் தவறான இணை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளை உறவினர் கரெக்டு தான். அதே போல் பியில் வந்து பேதையார் அறிவற்றவன் சொல்லியிருக்காங்க, கரெக்டு தான். அந்த சியில் வந்து பார்த்திங்கன்னா அளந்தவர் வறியவர்னு சொல்லியிருக்கேன், அதுவும் கரெக்டாக தான். பட் வந்து டியில் கொடுத்துருக்க போற்றார் பெரியவர் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான இணை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கதா வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். 95வது கொஸ்டின். ஸோ 95வது கொஸ்டினில் தட்ப வெப்பம் என்று சொல்லி பிரித்திருந்த கிடைப்பது எது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் தட்ப வெப்பம்ங்கிறத பிரிச்சுருந்தோம்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படிங்கிறதா வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 95வது வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து 95 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின் பாருங்கள். மலை ப்ளஸ் எல்லாம் என்பதையும் சேர்த்தெழுத கிடைக்கும். மேலே பிரித்தெழுக பார்த்தோம், இப்போ 96ல சேர்த்தெழுக பார்க்குறோம். மலை ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கபடி மலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டானது 96வது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 97வது கொஸ்டின். 97வது கொஸ்டின் திகிரி என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. திகிரி என்பதன் பொருள் வந்து ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்க ஆணை சக்கரம் தான். ஓகேவா? ஸோ திகிரி அப்படிங்கிற பொருள் வந்து ஆணை சக்கரம் தான். நிலவு கிடையாது, இமயமலை கருணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்டான ஆன்சர் 97வதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 98வது கொஸ்டின் வாக்கியம் 1 வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களில் புறப்பொருள் என்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் வேறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. இது வாக்கியம் 1 கரெக்டு தான். அண்ட் வாக்கியம் 2 ஏறுதழுவுதல் குறித்து கூறும் நூல் பரிபாடல். ஸோ வாக்கியம் 2 தப்பு தான். ஓகேவா? ஸோ ஏறுதழுவல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை வரும். ஸோ இங்கே பரிபாடல் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ வாக்கியம் 1 மட்டும்தான் கரெக்டாக. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு 98வதுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? ஸோ 98வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 99வது கொஸ்டின் அங்கே வர்றது அவங்க மாதிரி தெரியுது இத்தொடரின் பிழையை திருத்தி எழுது. ஓகேவா? ஸோ இது வலுவு சொற்களை பிரித்து அந்த மாதிரி உள்ளதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல அங்கே வர்றது அவரை மாதிரியில் இருக்கு, அது தப்பு தான், அப்படியே தான் வந்திருக்கு. அது பியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருகிறவர் அவரை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அது தப்பாகவே தான் சொல்லுது. பட் சியில் சொல்லியிருக்கான் அவர் அங்கே வருகிறவர் அவரை போல் அல்லவா தெரிகிறது அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா 99 கரெக்டான ஆன்சர். ஸோ 99க்கு ஆப்ஷன் சி தான் வந்துன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 100வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ கீழ்காணும் சொல்லின் இலக்கண குறிப்பை கூறுக. நெரு நெரு. ஓகேவா? ஸோ நெரு நெரு என்பது என்பது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி தான் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா 100வதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து அடுக்கு தொடரில் வராது. ஏன் அப்படின்னா நெருவை பிரித்தோம்னா எந்த ஒரு நெருங்கிறது எந்த ஒரு பொருளையும் உணர்த்தாது, அதனால தான் வந்து நெரு நெரு அப்படிங்கிறது ஒரு இரட்டை கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ 100வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அடுக்கு தொடர் கிடையாது, இரட்டை கிளவி தான். ஓகேவா? எஸ். ஸோ இந்த
தமிழில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், அதாவது சைக்காலஜியில் பார்ட் பியில் தமிழில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.